ஸோ மியூசிக் இப்போ நான் கேட்டேன், மியூசிக் கேட்கறதுக்கு வந்து சீரியஸ்லி நல்லா இருக்கு, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. பட் ஆனால் பேஸ் வந்து அவ்வளோ ஹையா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து இது ஓகே, அதாவது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் பேஸ் எனக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவ்வளோ உங்களோட இது கொடுப்போம் அப்படின்னு தெரியல. ஸோ ஓகே, அவ்வளோதான், ஓகேவா இருக்கு. மியூசிக் வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கால் ரெக்கார்டிங், கால் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன், அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து இதில் இல்லை. பட் ஆனால் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கால் பேசி பார்ப்போம் எப்படி வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து வெளியில வந்து இருக்கேன். ஸோ ஆக்சுவலி என் பக்கத்தில் வந்து முயல் இருக்கு, அப்புறம் புறா இருக்கு, லவ் பேர்ட்ஸ் இருக்கு, நாய் இருக்கு. ஸோ அதோட சவுண்ட் எல்லாம், நாய் டாக் வந்து கத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அதோட சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேக்குதா, எனக்கு தெரியல. ஸோ ஓகே, ஸோ அதோட சவுண்ட் எல்லாம் கேட்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப ஒன்றும் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து அதை எடுத்துகிட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எல்லாத்தையுமே சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாய்ஸ் வந்து மற்றவங்க கிளியராக கேட்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் 4-5 பேர்கிட்ட பேசி காமிச்சேன். ஸோ அவங்களுக்கும் வந்து எந்த விதமான நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸும் இல்லை. என்னோட சரௌண்டிங் வந்து நான் டாக் இருந்துச்சு, அப்புறம் லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அப்புறம் சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் தான் நான் பேசினேன். பட் ஆனால் அதுக்கான எந்த விதமான ஒரு அடையாளமும் மற்றவங்களுக்கு தெரியல. ஸோ நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு வந்து நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கு. ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் தி நாய்ஸ் ரிடக்ஷன் டெக்னாலஜி. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட டிசைன் வந்து நம்ம பார்க்கலாம். நான் வேறில் மாட்டுறேன். ஸோ அது எப்படி இருக்கு, வெளியில் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதோட டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.4 mm டைட்டானியம் டிரைவர்ஸ் போட்டிருக்கிறது தான் கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் 7 hours வந்து நம்ம டிசைன் பண்ணலாம், பட்ஸில் வந்து நம்ம 7 hours வந்து கண்டிப்பாக டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் கேஸில் வந்து 30 hours ஆஃப் டைம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நம்ம சி டைப் சார்ஜர் தான், ஸோ ஒன் ப்ளஸ் தான், அவங்களே கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம 10 minutes சார்ஜ் பண்ணால் போதும், 5 hours வந்து நம்மளுக்கு காக்க கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா IP55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை ஸ்வெட் ஆகும், உங்களுக்கு ஜிம்மில் இருக்கீங்க, இல்லை லைட்டாக வாட்டர் கட்டுட்டீங்க தொடலாம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். சவுண்ட் மாஸ்டர் ஈக்குவலைசர் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களை வேறு மொபைல் ஒன்ப்ளஸ் இல்லை வேறு ஏதோ ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா HeyMelody சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈக்குவலைசர் வந்து மாற்றிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் 4 mic டிசைன் ப்ளஸ் AI நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபார் கால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓகே அப்படின்னு தோணுது. ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் மீறி இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். கன்ஃபார்மாக ஓகே ஓகே பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸ்ன்றது ஒரு நல்ல ப்ராண்டு. ஸோ அவங்க வந்து ஒரு நார்ட் சீரீஸில் ஃபஸ்ட்டு மாடல் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பெட்டர் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது போல நான் மியூசிக் லிசன் பண்ணும்போது பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தோம், ஓகேவா இருந்துச்சு பேஸ். அதாவது மொத்தமாகவே எல்லா பர்ஃபார்மன்ஸுமே ஓகே. பட் ஆனால் நாய்ஸ் ரிடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த சவுண்டும் இல்லாமல் நல்லா அழகாகவே நம்ம வாய்ஸை வந்து மற்ற எடுத்துகிட்டு போகுது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை காட்டிலும் வேற என்ன இருக்குது, அவ்வளோதான். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் சொல்லுங்கள். அதே போல் நான் வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து போடலான் இருக்கேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.